हलो फ्रेंड्स वेलकम टू साउथ इंडियन रेसिपी इनकी वह नम्बर चेनल वीडियो पड़पोना चॉकलेट बिस्कट पुटिंग पड़पो अद पापो अदा नम्बर चेनल सब्सक्राइब पड़ा पड़े वं इंग पाकल इतना पाती ना वो सोलमाया कॉर्नफ्लवर अब वो नालू टी स्पून अदार पउडर नालू टी स्पून अंद कप मुका कप सुगर रे बिस्कट पाकेट और कुछ काफी तूल पाल वो मूणु कपड़े वजा इत वो कपन और इत चपूर कपाल वो कप रे कपड़ी वो मूणु कप ना ये वो नम्बर पाले वो सटे आड पड़ी को वो ना कुछ मत अल्वे को इतना पाल चाय विटाची पाल सटे अड़प वे नम्ब ना का अद्कारी नम्बर कॉर्नफ्लवर एचिया वो कुछ पाल से ना वो कल वो ना कटिपड़ कल कल अदार वो नम्बर कोको पउडर अल पाल से ना कल इन ना कटिपड़ ना कल इत नम कल वचरल पाल अड़प वे ना का बाहर ना कुछ कुछ वती वन पाल स्टेज नम्बर वो कॉर्नफ्लवर सेतुक फर्स्ट सुगर सेतुक सुगर सेत कॉर्नफ्लवर सेतुक सुगर ना करेज कर पारें ना करेजी पाल ना को स्टेज वो नम्बर वो कॉर्नफ्लवर करे वाला सेतुकव ना कटील करे वाया से ना वो मे वे ना इन पाल पारें ना कल इतना नम्बर कोको पउडर नम्बर कल वोया कटिपड़ कलक से ना नम कल विटकोमी ना कल कटाम ना कल नम्बर वो पुटी चॉकलेट पाल रेडी आज कुछ और रे सोट वनिला एसेंस सेतुको वनिला वनिला एसेंस अब्सेंट नम्बर सेतुक इलेना वा से कल वाला इतनी बिस्कट वो नम्बर अड़को इतना नम्बर कापी वो कापी तूल वाया वो कुछ तनी कल वाला वो ननेचा नम्बर बिस्कट एड़ वो ननेपो इतमी फुला अड़केंगे इतने वो नम्बर कोको चॉकलेट पाल अटकल फा
பிஸ்கட் தெரியாத அளவுக்கு நம்ம பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து மறுபடியும் நம்ம வந்து பிஸ்கட்டை வந்து இன்னொரு ஸ்டெப்பில் அடிக்கிறோம், காஃபி தூளை ஸ்டஃப் பண்ணி. இது மாதிரி அடிக்கிறேங்க பிஸ்கட்டை மேலே. அடுத்த ஸ்டெப்லையும் இது ரொம்ப ஈஸி, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து அதுக்கு மேலேயும் நம்ம வந்து சாக்லேட் பால் ஊற்றிக்கலாம் கலவையை. அதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்டெப் செஞ்சிருவோம். இது ரொம்ப ஈஸி தான், பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சின்ன குழந்தைங்கள்லாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்க கலக்கலாம், ரொம்ப ஈஸி ஈஸியாக இருக்கிறனால பொருட்களும் கம்மி தான். இதில் முட்டை கி எது எதுவுமே சேர்க்கலை, அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். இதே மாதிரி மாதிரி அடிக்கி மறுபடி மேலே வந்து மேலே அந்த இது ஃபுல்லாக நம்ம ஊற்றி ஊற்றி கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு நம்ம எடுத்தால் நம்ம புட்டிங் ரெடி ஆயிரும், சாக்லேட் பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து பிஸ்கட் வந்து எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேரி பிஸ்கட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம், 1 ஹவர் கழித்து எடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்பூனில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு பேக் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு, பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சேன்னு. பாருங்கள் எப்படி லேயர் லேயராக பிஸ்கட் அண்டு கொக்கோ லேயர் லேயராக வந்திருக்குன்னு. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.